டோன்ட் ஃபீல் பேட் அபவுட் தட். அடுத்தவர்கள் சொல்றதுலேருந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிக்கல் அதுமா அடுத்தவன் என்ன சொல்லிடுவாங்களோ நமக்கு பிரச்சனையே. நான் அதை தான் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்ல வரேன். அடுத்தவர் யார் என்ன வேணாலும் சொல்லலாம், நீலாம் ரோட்ல தான் நிப்பேன்னு என்ன சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பேர் சொன்னாங்க நீ மளிகை கடைக்கு தான் போவ, ரோட்ல தான் நிப்ப, மாடு தான் மேப்பேன்னு சொன்னவங்களாம் உண்டு. அவங்களாம் இப்போ என்ன கல்யாண வீட்டில் பார்க்குறப்ப ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதனால நாம பற்றி நாம என்ன மதிப்பு வச்சிருக்கோமோ அந்த மதிப்பை தான் இந்த மதிப்பத்தான் இந்த உலகம் பார்க்குமே ஒழிய அடுத்தவன் யாரும் நம்ம மேல மதிப்பு வைக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. The image is not created, it has been given. நாம தான் கொடுக்கணும் அந்த இமேஜ். நான் யார் என்பது குறித்த புரிதல் இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு என்னுடைய. நீ யார் என்று நீ முடிவெடு, உலகம் முடிவெடுக்க ஒரு நாளும் அனுமதிக்காதே. That has to be in your hands, not with others. ஏத்து விடுக்காரன், பக்கத்து விடுக்காரன், கிளாஸ்ல பக்கத்து பெஞ்சில் உட்காந்துருக்கவே கூடவே வளர்ந்த கசின், வாட்ஸ்அப் குரூப்ல இருக்க மத்தவன், எல்லார பத்தி தெரிஞ்சு வச்சிருக்க, நாம நம்மளை பத்தி எவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்கோ நமக்கு தெரியுமா? Do you guys know yourself better? தெரியுமா நமக்கு எது நல்லா பிடிக்கும் தெரியுமா? நமக்கு இதுவரைக்கும் பிடிச்சது எல்லாமே அடுத்தவங்க நம்ம தலையில சுமத்துனதுனால பிடிச்சதான், நமக்கா பிடிச்சதாங்கிறத கண்டுபிடிங்க. முதல்ல ரொம்ப காலம் வரைக்கும் எனக்கு இட்லி தான் பிடிக்கும் எங்க அம்மா சொல்லிட்டே இருந்தாங்க. அவளுக்கு இட்லி தேங்காய் சட்னினா உயிர் அப்படின்னு. நானா வெளியில வந்து நல்லது கெட்டதெல்லாம் திங்க ஆரம்பிச்சவங்கதான் தெரிஞ்சு எனக்கு பிடிக்காத உணவின் பேரே இட்லியும் தேங்காய் சட்னியும் தான். ஒரு நாள் எங்க அம்மாட்ட போய் கேட்டேன், அம்மா எனக்கு தேங்காய் சட்னி இட்லியும் பிடிக்கும் எப்படிமா நீ சொன்ன அப்படின்னு. இல்லடா தம்பி, அது ரெண்டு தான் எனக்கு நல்லா செய்ய வரும்னாங்க எங்க அம்மா. அவங்களுக்கு எது நல்லா செய்ய வந்துச்சோ அதை நமக்கு பிடிக்கும்னு சொன்னாங்க. உணவில் தொடங்கி அத்தனையும் இப்போது நீங்கள் மனதில் வைத்திருப்பதெல்லாம் உங்களுடைய விருப்பங்கள் அல்ல. நவ் யூ கைஸ் ஆர் க்ரோன் அடல்ட்ஸ்.